சோறு போகிறதுங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் தமிழ் அவருடைய டைரக்ஷனில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு தமிழ் ட்ராமா ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கிற டானாக்காரன் அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டானாக்காரன் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். 1990s அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை அப்படின்னு சொல்லலாம். திருநெல்வேலியில் நடக்குது. போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் போலீஸ் ஆகலாம் அப்படின்ற கனவோடு உள்ள வர படத்துடைய கதாநாயகன். ஸோ அந்த ட்ரைனிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தார், இறுதியாக அவருடைய லட்சியத்தை அடைஞ்சாரா அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. முதல் விஷயம், இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய போலீஸ் கதைகளை பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, போலீஸ்காரங்க மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்துகிறாங்க, இல்லை ஒரு போலீஸ்காரர் கெட்டவராக இருந்தால் அவர் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார், இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒருத்தர் போலீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சிரமங்கள் அவங்க படுறாங்க, அந்த ட்ரைனிங் அகாடமி அப்படிங்கிற இடத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கதையாக வந்து இயக்குனர் சொல்ல வந்திருக்காரு. அதுக்காக அவர் நம்ம எவ்வளோ ஆனாலும் பாராட்டலாம். ஸோ இயக்குனரே கூட வந்து போலீஸ் சர்வீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷங்கள் இருந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் உண்மையிலே வந்து இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவருடைய கேரியரில் நடந்த விஷயங்களை தான் கண்டிப்பாக அந்த படத்தில் வச்சுருப்பார் அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக உணர்ச்சி பூர்வமாக வந்து பல விஷயங்களை வந்து இதில் வச்சுருக்கிறார். பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் பிரபுவுக்கு இது ஒரு தலையில் வைக்கக்கூடிய ஒரு மகுடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக படத்தை சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு. அவருடைய இவ்வளோ வருஷ ஃபிலிம் கேரியரில் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் விக்ரம் பிரபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்டிங்லேயும் சரி, படத்துடைய கதையை தேர்ந்தெடுத்த விதத்துலேயும் சரி, உண்மையிலே விக்ரம் பிரபு இப்போ தான் வந்து அவருடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு உணர்ச்சி பூர்வமாக நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே அந்த போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் எப்படி இருப்பாங்களோ அந்த கெட்டப்பு எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து லால், அவருடைய கேரக்டர்லாம் உள்ளே வரும்போதே வந்து முதல் தடவை அவரை வந்து படத்தில் அந்த ட்ரைனிங் அகாடமிக்குள்ளே அவர் வந்து அவர் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து எல்லாருக்குமே வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில வயலண்ட்டான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ லாலுடைய கேரக்டரும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற கேரக்டர்ஸும் இந்த படத்துக்கு யார் யாருக்கு என்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாங்களோ அவங்களும் இந்த படத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹீரோயினுக்கு வந்து அஞ்சலி நாயர் பெருசாக ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன சீன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். உண்மையிலே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த படத்துடைய மூடுக்கேற்ற மாதிரி அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அமைஞ்சிருக்கு. அண்ட் தமிழ் அவருடைய டைரக்ஷனை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். முதல் படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை அவர் வச்சனால கண்டிப்பாக அந்த இம்பேக்ட் வந்து அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு தத்ரூபமான ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த டானாக்காரன் உங்களுடைய மனசை கவர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்த காட்சிகளே திருப்பி வர மாதிரி ஒரு சில ரெப்பிட்டேட்டிவ் காட்சிகள் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 140 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் 120 நிமிடங்களில் வந்து கட் பண்ணி முடிச்சிருந்தாங்கன்னா இன்னமுமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃப்ரீ டைமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். உங்களை எந்த வகையிலும் ஏமாற்றாத ஒரு படம் இந்த டானாக்காரன் அப்படிங்கிற படம். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சமும் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.